ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க ஃபஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட். இந்த லெசனை லைன் பை லைனாக ரீட் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க மொதல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா லெசன்லையுமே ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா, இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துருப்பாங்க. வாங்க அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். So, after the completion of this lesson, students will be able to understand fundamental quantities and units. So, in the lesson, முடிச்சதுக்கப்புறம் students கு என்னலாம் தெரியும்னா, they can easily know about fundamental quantities. Fundamental quantities னா என்ன, அதுக்கான units என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Explain the system of units and measurements. System of units னா என்ன, measurements னா என்ன அப்படிங்கிறத அவங்களால explain பண்ண முடியும். Analyze the different system of units. So, யூனிட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையுமே அவங்களால அனலைஸ் பண்ணி என்ன என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். நோ அபவுட் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, லூமினஸ் இன்டென்சிட்டா என்ன அப்படிங்கிறத அவங்களால அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்ப்ளோர் நாலேஜ் ஆஃப் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ரீடிங் எடுக்கும்போது அதில் அக்யூரசினா என்ன அப்படிங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். டிஃப்ரென்ஷியேட் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள்னா என்ன, பிளேன் ஆங்கிள்னா என்ன, அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சால்வ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரொடக்ஷன். So, physics is the study of nature and natural phenomena. So, physics-னா என்னது, நம்மளை சுற்றி இருக்க இயற்கையும் அதில் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்னது ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் தான் எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்குரிய பேஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன். ஸோ ஃபிசிக்ஸை எப்பவுமே என்ன செய்வோம்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் இருந்து என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு அதுதான் நம்ம என்ன நடக்குங்கிறத படிச்சுக்க போகிறோம். சரியா? த பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அலோவஸ் டு டெவலப் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம், செஞ்சு அது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எப்படி நம்மளை சுற்றி இருக்க இயற்கையில் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சயின்டிஃபிக் தியரிஸ் ஆர் வேலிட் ஒன்லி இஃப் தே ஆர் கன்ஃபார்ம் த்ரூ வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போ வெளியில் நடக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே ஒருத்தவங்களும் என்ன செய்ய முடியணும்னா, உங்களால் செஞ்சு ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒருத்தர் செஞ்சு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த தியரியை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரியா? வெறும் வாய் வார்த்தையால் சொல்லிடக்கூடாது, அதை செஞ்சு உங்களுக்கு வர ரிசல்ட்ஸை எல்லாருக்கும் காமிக்கணும். தியரிஸ் இன் ஃபிசிக்ஸ் யூஸ் மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் ஹேட் டு பி மெஷர்ட். ஸோ நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது தான் நம்ம இந்த ஃபிசிக்ஸில் பார்ப்போம். சரியா? மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டேன், அப்போ அங்கே எனக்கு கொஞ்சம் ரீடிங்ஸ் போகிறோம், அப்போ அந்த ரீடிங்ஸை நான் மெஷர் பண்ண போகிறேன். அப்போ அந்த மெஷர்மெண்ட் தான் என்னென்னா, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கான அடித்தளம். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் இது நிறைய பங்களிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடைக்கு போய் துணி வாங்க போனீங்கன்னா அந்த துணியை அளந்து கொடுப்பாங்க. கடையில் போய் காய் வாங்க போனீங்கன்னா அந்த காயை அளந்து அறுத்து கொடுப்பாங்க. அதே இது பால் வாங்க போனீங்கன்னா அந்த பாலையும் என்ன பண்ணுவோம், லிட்டர் கணக்கில் இல்லை மில்லி லிட்டர் கணக்கில் நம்ம அளந்து வாங்குவோம். ஸோ எல்லாத்துலேயுமே மெஷர்மெண்ட்ஸுங்கிறது இருக்கும். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் டே டு டே லைஃப். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அன் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பை யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவோட தெரியாத ஒரு அளவை ஒப்பிட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் என்னதுன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் மெஷர்மெண்ட் இன் டீடைல். வி வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் அக்யூரசி, ப்ரெசிஷன், அப்ராக்சிமேஷன் அண்ட் ரவுண்டிங் ஆஃப். இந்த லெசனில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பற்றி படிப்போம். அக்யூரசினா என்ன, ப்ரெசிஷன்னா என்ன, அப்ராக்சிமேஷன்னா என்ன, ரவுண்டிங் ஆஃப்னா என்ன, இது எல்லாமே இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் 1.1 யூனிட் சிஸ்டம். ஸோ வி நீட் த்ரீ திங்ஸ் ஃபார் அ பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட். நம்ம ஒரு இது மெஷர் பண்ணோம்னா நமக்கு மூணு விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த யார், இன்ஸ்ட்ருமெண்ட், a standard quantity and an acceptable unit. So, மொதல் ஒரு இதை அளக்க போகிறோன்னா அதுக்கான கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வேணும். ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, இதுக்குன்னு ஒரு நிலையான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குவான்டிட்டி இருக்கணும். அண்ட் அக்செப்டபிள் யூனிட், எல்லோரும் வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண ஒரு யூனிட் இருக்கணும். ஸோ
லெட்டர் சே தட் த லென்த் ஆஃப் த புக் பி 30 சென்டிமீட்டர். ஒரு புக் கொடுத்துருக்காங்க, அந்த புக்கோட லென்த் 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஹியர் த லென்த் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இங்கே அந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லென்த்து தான் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். நம்ம அதை அளவெடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, ரூலர், அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட். 30 இஸ் த மேக்னிடியூட் அண்ட் சென்டிமீட்டர் இஸ் த யூனிட். 30ங்கிறது ஒரு அளவு, எவ்வளோ நீளமாக இருந்துச்சு அப்படிங்கிறது. சென்டிமீட்டருங்கிறது என்னது, அதுக்கான குறியீடு. நம்ம யூனிட்டுன்னு சொல்லலாம், இதுதான். This process is called as measurement. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெஷர்மெண்ட். சரியா, இந்த அபோவ் ஆக்டிவிட்டி த வேல்யூ ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் பி த சேம். சிமிலர்லி பீப்புள் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூசிங் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். அப்போ உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகள்லேயும் வெவ்வேறு விதமாக அளவாங்க, அந்த இதுக்கு ஒவ்வொரு விதமான குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப் த காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். FPS சிஸ்டம், ஃபுட் ஃபார் லென்த், பி ஃபார் பவுண்ட், and second for time. So அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, FPS இதுலன்னா எஃப்ங்கிறது ஃபுட், நம்ம கால் அடி இருக்கு பார்த்தீங்களா, அதை குறிக்கும். ஸோ அளவை மெஷர் பண்ணுறதுக்கு அடின்னு சொல்லி சொல்லுவோம், அடி கணக்கு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவுண்ட், இது எதுக்குன்னா வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட், செகண்ட்ஸுங்கிறது டைம். இது ஒரு சிஸ்டம். அடுத்த சிஸ்டம் CGS சிஸ்டம். ஸோ சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். சரியா, அளவை சென்டிமீட்டரில் கொடுப்பாங்க, வெயிட்டை கிராமில் சொல்லுவாங்க, நேரத்தை செகண்ட்ஸில் சொல்லுவாங்க. த லாஸ்ட் ஒன் இஸ் MKS, மீட்டர், கிலோகிராம், செகண்ட். லென்த்தை மீட்டரில் சொல்லுவோம், வெயிட்டை கிலோகிராமில் சொல்லுவோம், தட் இஸ் மாஸை, அண்ட் நேரத்தை செகண்ட்ஸில் சொல்லுவோம். சரியா, இதில் த CGS, MKS அண்ட் SI யூனிட்ஸ் ஆர் மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதில் CGS-ம் MKS-ம் அடுத்து நம்ம பார்க்க போகிற SI-யும் மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். FPS மட்டும் மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது, இட் இஸ் அ பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப். ஆங்கிலேயர் காலத்தில் அவங்க ஊரில் அவங்க யூஸ் பண்ணதான் அந்த FPS. சரியா, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன் ஏர்லியர் டேஸ் சயின்டிஸ்ட் பெர்ஃபார்ம் தேர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் தேர் ரிசல்ட்ஸ் இன் தேர் ஓன் சிஸ்டம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க, அதை அவங்களே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. டியூ டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தே குடண்ட் ஆர்கனைஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்க மாதிரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸோ ஃபோன் ஃபெசிலிட்டிஸோ எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு மூலையில், நீங்கள் அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஆராய்ச்சி செய்கிறீங்கன்னா, அந்த ரிசல்ட் என்ன பண்ணுவோம், உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அதை உங்களால் மற்ற யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஸோ தே பிளான் டு ஃபாலோ யூனிஃபார்ம் சிஸ்டம் ஃபார் டேக்கிங் த மெஷர்மெண்ட்ஸ். அப்போ நான் என் ஊரில் ஒன்று எடுத்திருப்பேன், உங்கள் ஊரில் நீங்கள் ஒன்று எடுத்திருப்பீங்க. இப்போ ரெண்டு பேருக்கோட ரிசல்ட்ஸ் என்ன பண்ணோம், கொஞ்சம் வேரியா நம்பர்ஸ் படி, நம்ம சிஸ்டம் யூனிட்ஸ் படி சொல்லும்போது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி கொண்டு வரணும், ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக, ஆஸ் யூ ஸ்டடிட் இன் த லோவர் கிளாஸஸ் இன் 1960 in the 11th general conference of weights and measures at Paris in France, scientists recognized the need for using standard units for physical quantities. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, 1960ல 11th general conference எங்க நடந்துச்சுன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டா ஒரு யூனிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. தட் வாஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் இஸ் ப்ராப்பர்லி நோன் அஸ் SI சிஸ்டம். ஸோ அதை என்ன பண்ணாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறனால இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா SI சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரியா, சயின்டிஸ்ட் சூஸ் 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அஸ் பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் டிஃபைன்ட் அ ஸ்டாண்டர்ட் யூனிட் டு மெஷர் ஈச் ஒன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பேஸ் குவான்டிட்டிஸ் இதுதான் அடித்தளம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 இதை சூஸ் பண்ணாங்க. அண்ட் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட் டு மெஷர் ஈச் ஒன். அந்த 7க்கும் தனித்தனியாக ஒரு யூனிட் கொடுத்தாங்க. தேர் நோன் அஸ் பேஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இதுதான் பேஸ் யூனிட்ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸோ சொல்லுவோம். இதை நம்ம ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா தரோவாக படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னென்ன 7 பார்ப்போமா. லென்த், நீளம், எதில் மெஷர் பண்ணுவோம், மீட்டர், அதோட சிம்பல் எம். ரெண்டாவது மாஸ், அதோட யூனிட் என்னது, கிலோகிராம், அதோட சிம்பல் கேஜி. மூணாவது டைம், அதோட யூனிட் செகண்ட், அதோட சிம்பல் எஸ். நாலாவது டெம்பரேச்சர், அதோட யூனிட் கெல்வின், அதோட சிம்பல் கே. அஞ்சாவது எலக்ட்ரிக் கரண்ட், அதோட யூனிட் ஆம்பியர், அதோட சிம்பல் ஏ. ஆறாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோட யூனிட் மோல், அதோட சிம்பல் MOL. ஏழாவது லூமினஸ் இன்டென்சிட்டி, அதோட யூனிட் கேண்டிலா, அதோட சிம்பல் என்னது, CD.
இந்த ஏழுமே இம்பார்ட்டண்ட்டாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஏழை தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் பேஸ் யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதில் லென்த், மாஸ், டைம் இதை நம்ம 7th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசனில் அங்கே உள்ள மெஷர்மெண்ட்ஸ்லேயே எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஸோ நம்ம இப்போ 8th என்னென்னலாம் பார்ப்போம்னா, வாட் இஸ் டெம்பரேச்சர், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட், வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், வாட் இஸ் லுமினஸ் இன்டென்சிட்டி, இந்த அடுத்து இருக்க நாளையும் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம், சரியா? ஸோ ஓகே, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1.2.1 டெம்பரேச்சர், சரியா? ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹாட் அண்ட் விச் ஆஃப் த மார் கோல்ட். இதில் எது ஹாட்டாக இருக்கும் எது கோல்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்னது கோல்டாக இருக்கும்? அந்த ஐஸ்கிரீமும் இங்கிட்டு இருக்க ஐஸ் கியூப் என்ன பண்ணுறது யார் வெரி கோல்ட், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அந்த அயன் பாக்ஸ்லேருந்து வர்றதும் தென் அந்த கீழே ஒரு விறகு எரிக்கிறாங்களா, இது ரெண்டு எப்படி இருக்கும், ஹாட்டாக இருக்கும், சரியா? வி சி எ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன டெய்லி லைஃப், சம் ஆஃப் தம் ஆர் கோல்ட் அண்ட் சம் ஆஃப் தம் ஆர் ஹாட். நம்ம வாழ்க்கையில் டெய்லி நம்ம நிறைய பொருட்களை பார்ப்போம். அதில் ஒரு சிலது சூடாக இருக்கும், ஒரு சிலது ஆறி இருக்கும். சம்டைம்ஸ் வி மே சே தட் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவலி ஹாட் ஆர் கோல்ட், பட் தேர் வில் பி சம் டிஃப்ரென்ஸ் இன் த ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஸோ நம்ம ரெண்டு பொருளை தொட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டுமே சூடாக தான் இருக்கும்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்கும், ரெண்டோட சூட்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒருது கொஞ்சம் அதிக சூடாக இருக்கும், ஒருது கம்மியாக இருக்கும். ஹவ் வில் யூ டிசைட் விச் இஸ் ஹாட்டர் அண்ட் விச் இஸ் கோல்டு, நம்ம எப்படி சொல்ல முடியும் இதுதான் சூடாக இருக்குது ஜில்லுன்னு இருக்குன்னு? யூ நீட் அ ரிலேபிள் குவான்டிட்டி டு டிசைட் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், த குவான்டிட்டி இஸ் டெம்பரேச்சர். அப்போ எனக்கு ஒரு நிலையான ஒரு குவான்டிட்டி தேவை, அது என்ன சொல்லும், இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ சூடாக இருக்குது எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்கிறத அதுதான் சொல்லும். இதுதான் நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அப்போ டெம்பரேச்சருக்கு டெஃபினேஷன் என்னது, டெம்பரேச்சர் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். அப்போ டெம்பரேச்சருங்கிறது அது ஒரு பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணதான், அது ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது இல்லை எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு சொல்கிறதான் சொல்லுது, சரியா? ஹீட் எனர்ஜி கிவன் டு த சப்ஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் இட்ஸ் டெம்பரேச்சர், ஹீட் எனர்ஜி ரிமூவ் ஃப்ரம் அ சப்ஸ்டன்ஸ் வில் லோயர் இட்ஸ் டெம்பரேச்சர். அப்போ ஒரு பொருளுக்கு நான் ஹீட் எனர்ஜியை கொடுத்தேன்னா, சூடை கொடுத்து வெப்பத்தை கொடுத்தேன்னா அது என்ன பண்ணும், அதோட டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமாகும். அதே இது ஒரு பொருளில் இருந்து அதோட ஹீட்டை நான் வெளியில் எடுத்துட்டேன்னா அந்த பொருளோட வெப்பநிலை என்ன செய்யும், குறைய ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் வில் ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீஸ், சரியா? ஸோ அப்போ டெம்பரேச்சருங்கிறது வந்து இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ மெஷர் ஆஃப் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் இன் அ சிஸ்டம். அப்போ எல்லா பார்ட்டிகிள்ஸ்லுமே எவ்ரி திங் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ், சரியா? உள்ள ஆட்டம்ஸில் உள்ள எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும், அங்கிட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ டெம்பரேச்சருங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா, ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன் அ சிஸ்டம். அந்த சிஸ்டமுக்குள்ள உள்ள அந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கா அது அங்கிட்டு மூவ் ஆகும்போது தே ஹாவ் சர்டன் கைனட்டிக் எனர்ஜி. அது அங்கிட்டு நகலும் போது அதுக்கு இருக்க எனர்ஜி பேர் கைனட்டிக் எனர்ஜி. அந்த மொத்த சிஸ்டமில் உள்ள எல்லா பார்ட்டிகிள்ஸோட கைனட்டிக் எனர்ஜியும் ஆட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா தேட் கிவ்ஸ் த டெம்பரேச்சர், சரியா? த எஸ்டிமேட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஸோ ஆல்ரெடி முதலே பார்த்தோம் அந்த டேபிளில், தெர்மோமீட்டர்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் டைரக்ட்லி. அப்போ தெர்மோமீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கலாம். யூஸ்வலி தெர்மோமீட்டர்ஸ் ஆர் கேலிபிரேட்டட் வித் சம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ். ஸோ தெர்மோமீட்டரில் ஒரு சில ஸ்கேல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸ் என்னென்னதுன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், இந்த மூணு தான். தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஸ்கேல்ஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். இந்த மூணு தான் என்னது, நம்ம பொதுவாக டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற விஷயங்கள், சரியா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னால் நமக்கு என்ன தெரியும், சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது, ஸோ அப்போ அங்கே கரண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ எப்போ ஒரு சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட ஆரம்பிக்குதோ, அதுவும் ஒரே நம்ம கொடுத்துருக்க திசையில் ஓட ஆரம்பிக்குதோ, அப்போ தான் என்ன சொல்லுவோம், இதில் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எலக்ட்ரிக் கரண்ட்டை ஐன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் ஐன்னு கொடுத்துருப்பாங்க, சரியா? கேபிட்டல் ஐ, சரியா? ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் இன் 1 செகண்ட். அப்போ எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, ஒரு செகண்டுக்கு இந்த வயரில் எவ்வளோ சார்ஜஸ் இங்கிட்டிருந்து அங்கிட்டு கடந்து போகுதோ அதை தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம், சரியா?
எலக்ட்ரிக் கரண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு சிம்பிள் என்ன சொன்னேன், ஐன்னு சொல்லிட்டேன். சார்ஜுக்கு நம்ம என்ன சிம்பிள் படிச்சிருக்கோம், கியூன்னு படிச்சிருக்கோம். டைமுக்கு டி. அப்போ ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. சரியா, எலக்ட்ரிக் சார்ஜை வி மெஷர் இன் கூலும். தி எஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். எலக்ட்ரிக் கரண்ட்டை ஆம்பியர்னு சொல்லுவோம். சரியா, சார்ஜ் ஒரு இடத்துல இருக்கும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம கூலும்ல மெஷர் பண்ணுவோம். அதே சார்ஜு ஒரு குறிப்பிட்ட கண்டக்டரில் யூனிட் டைமுக்கு ஓடும் போது அது எலக்ட்ரிக் கரண்ட் ஆயிரும். அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்குரிய யூனிட் ஆம்பியர். அதை கேபிட்டல் ஏ வச்சு டினோட் பண்ணுவாங்க. சரியா, இஃப் ஒன் கூலும் ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 செகண்ட், தென் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். ஸோ அப்போ ஒரு கூலும் ஆஃப் சார்ஜு ஒரு கண்டக்டர் வழியாக 1 செகண்ட் போச்சுன்னா அங்கே எவ்வளோ கரண்ட் இருக்குமா, 1 ஆம்பியர் கரண்ட் இருந்திருக்கும். சரியா, அப்போ அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் பேர்னா அம்மீட்டர். அம்மீட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். கரண்ட்டை மெஷர் பண்ணுற டிவைஸ்க்கு அம்மீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கீழே உங்களோட டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இப்படி தான் அம்மீட்டர் இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். 1.2.3 அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுங்கிறது என்னது, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் அ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, எவ்வளோ குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸால் ஒரு சப்ஸ்டன்ஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சரியா, த என்டிட்டி மே பி அன் ஆட்டம், மாலிகூல், அயான், எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டான் எக்ஸெட்ரா. அப்போ அதை குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் என்னமா இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், அயானாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரோட்டானாக இருக்கலாம். சரியா, ஜென்ரலி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். அப்போ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதை பொறுத்தும் மாறுமா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பொறுத்தும் மாலிகுல்ஸை பொறுத்தும் மாறும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கூடுச்சுன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதிகமாகும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கூடினாலும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதிகமாகும். சரியா, கேன் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் காயின்ஸ் இந்த பிக்சர், இந்த படத்தில் எவ்வளோ காப்பர் காயின்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி கேன் கவுண்ட் தம் ஈஸிலி, பட் கேன் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ் இந்த காயின், நம்ம அதை கவுண்ட் பண்ணால் எவ்வளோ காயின் இருக்குது, 1, 2, 3 and 4, இதில் 4 காயின் இருக்குது. ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, இதில் எவ்வளோ காப்பர் ஆட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் விசிபிள். இந்த காயின் உங்கள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் இந்த காயினில் இருக்கிற காப்பர் ஆட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக அதை ஆட் பண்ண முடியாது. இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் மோல். அப்போ ஒரு பொருளில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸையோ மாலிகுல்ஸையோ நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம், மோல்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். இதோட இட் இஸ் த எஸ்ஐ யூனிட், அது ஒரு எஸ்ஐ யூனிட். அப்போ மோலுங்கிறது என்னது, மோல் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன்ஸ் 6.023 × 10⁻³ என்டிட்டிஸ். அப்போ எதோ ஒரு மோல்னு சொல்லுவோமா, ஒரு பொருளில் 6.023 × 10³ என்டிட்டிஸ் இருக்கிறத தான் நம்ம மோல்னு சொல்லுவோம். என்டிட்டி மீன்ஸ் பார்ட்டிகிள்ஸ், இவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். சரியா, இவ்வளோ ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு மோல்னு சொல்லுவோம். இட் இஸ் நோட் அஸ் MOL. சரியா, இதில் அந்த 6.023 × 10⁻³ இருக்கா, அதுக்கு ஒரு பேர் உண்டு, அதை அவகட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபர்தராக ஹையர் கிளாஸ் போனதுக்கப்புறம் பார்ப்போம். சரியா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ லூமினஸ்னால என்னென்னா அங்கே ஏதோ வெளிச்சத்தை பற்றி வரப்போகுதுன்னு சொல்லி அர்த்தம். சரியா, ஹாவ் யூ சீன் திஸ் சீன்ஸ் ஆன் த டெலிவிஷன், வாட் இஸ் த அம்பையர் டூயிங். ஸோ நீங்கள் பொதுவாக கிரிக்கெட் விளையாடும் மேட்ச் நடக்கும், அப்போ அம்பையர்ஸ் வந்து மலை மேற மாதிரி இருக்குன்னா கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மேலே அந்த ஸ்டேடியமில் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வச்சு செக் பண்ணுவாங்க. இஸ் செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் பை யூசிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அங்கே எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒரு கருவி கொண்டு அளந்துக்கிட்டு இருக்காரு. சரியா, த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் பை அ லைட் சோர்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி. அப்போ ஒரு குறிப்பிட்ட திசையில் வெளிச்சத்தோட அளவு எவ்வளோ இருக்குது, ஒரு லைட்டில் இருந்து எவ்வளோ வெளிச்சம் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுற கருவி தான் என்னதுன்னா லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். அந்த இதுக்கு இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா. அப்போ அதுக்கு ஒரு எஸ்ஐ யூனிட் இருக்குமா, அதுக்கு பேர் கேண்டிலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிம்பிள் சி
டி. சரியா, த லைட் எமிட்டட் ஃப்ரம் அ காமன் வேக்ஸ் கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஒன் கேண்டிலா. அப்போ நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தி பொருத்தி வைப்போமா, அந்த மெழுகுவர்த்தியிலிருந்து வர்ற வெளிச்சத்துல அளவு தான் ஒன் கேண்டிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்டு பை ஃபோட்டோமீட்டர். இதை மெஷர் பண்ணுற கருவிக்கு பேர் ஃபோட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இதில் தான் அந்த ரீடிங்ஸ் தெரியும். சரியா, இல்லை இதுக்கு இன்னொரு பேர் லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர்னு சொல்லுவாங்க, விச் கிவ்ஸ் த லூமினஸ் இன்டென்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேண்டிலா டேரக்ட்லி. டேரெக்டாக இதில் அந்த வெளிச்சம் பட்டவுடனே நமக்கு என்ன கிடைக்கும், கேண்டிலால ஆன்சர் கிடைக்கும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா, தென் அப்பார்ட் ஃப்ரம் த செவன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வி ஹவ் டூ மோர் யூனிட்ஸ் நோன் அஸ் டிரைவ்டு யூனிட்ஸ், வி வில் ஸ்டடி அபவுட் தம். ஸோ இந்த ஏழு இது போக லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி, இந்த ஏழு போக இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது. சரியா, ஸோ இதை டிரைவ்டு யூனிட்ஸ்னு சொல்ல போகிறோம். நம்ம அந்த ரெண்டை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளேன் ஆங்கிள். சரியா, பிளேன் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் மேட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ். அப்போ எப்போ ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும், ரெண்டு லைன் சேர்ற இடத்துல அங்கே ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், நம்ம அதை டீட்டான்னு சொல்லி போட்டிருக்கோம். சரியா, இது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பிளெயின் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரெண்டு பிளெயின்ஸ் இருந்துச்சுனாலும் அதை நம்ம பிளெயின் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த எஸ் யூனிட் ஆஃப் பிளெயின் ஆங்கிள் இஸ் ரேடியன் அண்ட் டிஸ்னோட் அஸ் ஆர்ஏடி. அப்போ பிளெயின் ஆங்கிளை நம்ம ரேடியனில் மெஷர் பண்ணுவோம். அதுக்கு சிம்பிள் என்னன்னா ஆர்ஏடி. ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்டண்டர் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் பை அன் ஆர்க் ஹூஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ரேடியனுங்கிறது என்னது, ஒரு சர்க்கிளோட சென்டர்லேருந்து நான் ஒரு ஆர்க் வரைய போகிறேன், அந்த ஆர்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அந்த தான் நம்ம ஒன் ரேடியன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. எனக்கு ஒன் ரேடியன் தான் வேணும், என்ன பண்ணுவேன், அந்த பையை கீழே கொண்டு போவோம். ஸோ 180 டிகிரி பை பைன்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக கவர் பண்ணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட் ஆங்கிள். அப்போ பிளெயின் ஆங்கிள்ங்கிறது வந்து ரெண்டு லைன்ஸ் சேர்றத சொன்னோமா, அப்போ சாலிட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more பிளேன்ஸ் இன்டர்செக்டிங் அட் அ காமன் பாயிண்ட். அப்போ ரெண்டு லைன் சேர்ந்துருந்துச்சுன்னா அதை பிளெயின் ஆங்கிள்னு சொல்லுவோம். மூணு லைன் அதுக்கு மேலே நிறையா பிளேன்ஸ் ஜாயின் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் த ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த வேர்டெக்ஸ் ஆஃப் அ கோன். ஒரு கோனோட வேர்டெக்ஸில் உருவாகிற ஆங்கிளை தான் நம்ம சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இந்த எஸ் யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ரேடியன் அண்ட் இஸ் யூனோட அஸ் எஸ்ஆர். அப்போ பிளைன் ஆங்கிளை ரேடியன்னு சொல்லுவோமா, அப்போ சாலிட் ஆங்கிளை ஸ்டிரேடியனில் மெஷர் பண்ணுவோம், எஸ்ஆர்ன்னு சிம்பிள் கொடுப்பாங்க. சரியா, ஸ்டிரேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் அ ஸ்பியர் சப்டண்டட் பை அ போர்ஷன் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். நம்ம லாஸ்ட்டு பிளைன் ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு சர்க்கிளை வச்சு பார்த்துருப்போம். சரியா, ஒரு டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை வச்சு பார்த்துருப்போம். அதே தான் ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வச்சு, சர்க்கிளுக்கு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னது ஸ்பியர், டூ டைமென்ஷனுங்கிறது நீங்கள் உங்கள் கையில் போடுற காப்பு வளையல் மாதிரி, த்ரீ டைமென்ஷனுங்கிறது பால் மாதிரி. சரியா, ஃபுல்லாக அடைச்சிருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இட் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ் ஆர் பிளேன்ஸ். பிளேனுங்கிறது ரெண்டு லைனோ பிளேனோ சேர்றதுல உள்ளது. அதே சாலிட் ஆங்கிள் என்னது, மூணு இல்லை அதுக்கு மேல்பட்ட பிளேன்ஸ் ஒன்று சேர்றதா என்னது ஒரே பாயிண்டில், அங்கே சாலிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். பிளேன் ஆங்கிள்ங்கிறது டூ டைமென்ஷனல், சாலிட் ஆங்கிள் இஸ் த்ரீ டைமென்ஷனல். இட்ஸ் யூனிட் இஸ் ரேடியன், இட்ஸ் யூனிட் இஸ் ஸ்டெரேடியன். பிளேன் ஆங்கிள் ரேடியன் மெஷர் பண்ணுவோம், சாலிட் ஆங்கிள் ஸ்டெரேடியன்ல மெஷர் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாக்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 mark க்வெஸ்சன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம் இன்டர்வெல்ஸ். ஒரு வேலை செய்யும் போது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ் பண்ணுறதான இது கிளாக்ஸ். ஸோ மெனி கிளாக்ஸ் ஆர் பீயிங் யூஸ்டு ஃப்ரம் ஏன்ஷியன் டைம். ஸோ அந்த காலத்துலேருந்தே நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் கிளாக், சன்டைல் கிளாக் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்கு. சயின்டிஸ்ட் ஹவ் மாடிஃபைட் த மெக்கானிசம் ஆஃப் த கிளாக்ஸ் எவ்ரி டைம் டு அப்டெயின் அக்யூரசி. ஸோ ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கும் போது நேரத்தோட துல்லியம், கரெக்டான அந்த ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. சரியா, ஸோ இதில் நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸை பிரிப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன்
டைப் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. டிஸ்பிளேவை பொறுத்து கிளாக்கை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே, தே ஆர் அனலாக் கிளாக் அண்ட் டிஜிட்டல் கிளாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அனலாக் கிளாக். அனலாக் கிளாக்னா என்ன? தீஸ் கிளாக்ஸ் லுக்ஸ் லைக் அ கிளாசிக் கிளாக், இட் ஹேஸ் த்ரீ ஹேண்ட்ஸ் டு ஷோ த டைம். இது வந்து என்னது, நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கிளாக். நம்ம வீட்டில் மாட்டிருப்போம்ல வால் கிளாக்னு சொல்லி, இல்லை கையில் மாட்டோம்ல, இதில் என்ன இருக்கும், மூணு முள் இருக்கும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹவர் ஹேண்ட். ஹவர் ஹேண்ட் என்ன காமிக்கும், இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக். அது எப்படி இருக்கும், குள்ளமாக இருக்கும், நல்ல தடிமனாக இருக்கும் சரியா. இட் ஷோஸ் ஹவர். ஹவர் ஹேண்ட் எவ்வளோ ஹவருங்கிறத காட்டும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மினிட் ஹேண்ட் சரியா. இட் இஸ் லாங் அண்ட் தின். இது எப்படி இருக்கும்னா நீளமாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், இதை நிமிடத்தை காட்டும். இட் ஷோஸ் மினிட்ஸ். லாஸ்ட் ஒன் இஸ் செகண்ட்ஸ் ஹேண்ட். இட் இஸ் லாங் அண்ட் வெரி தின். இது நீளமாக இருக்கும், மினிட் ஹேண்டோட ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இட் ஷோஸ் செகண்ட்ஸ். இது எதை காமிக்கும், செகண்ட்ஸை காமிக்கும். இட் மேக்ஸ் ஒன் ரொட்டேஷன் இன் ஒன் மினிட் அண்ட் 60 ரொட்டேஷன்ஸ் இன் ஒன் ஹவர். அப்போ செகண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் என்ன பண்ணும், ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த வாட்ச் ஒர்க்க சுற்றி வரும். 60 தடவை இந்த செகண்ட்ஸ் ஹேண்ட் சுற்றி வந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும், ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் சரியா. அனலாக் கிளாக்ஸ் கேன் பி டிரைவன் எதர் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி. ஸோ இதில் ஒன்று நம்ம மெக்கானிக்கலி ரன் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரானிக்கலி. மெக்கானிக்கலி மீன்ஸ் அதில் கீ கொடுக்குற மாதிரி இருக்கும், இப்போ அதெல்லாம் வர்ற மாதிரி தெரியலை. இல்லைன்னா எலக்ட்ரானிக்கலி நம்ம பேட்டரி போடுறோமா, அந்த பேட்டரி போடுறது மூலமாக ரன் ஆகும் சரியா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸுங்கிறது இப்போ நம்ம கையில் மாட்டுறோம் பார்த்தீங்களா, டேரெக்டாக நம்பர் காமிக்கிறதா, இதுதான் டிஜிட்டல் கிளாக்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் கிளாக் டிஸ்பிளேஸ் த டைம் டைரக்ட்லி. டைரக்டாக என்ன பண்ணோம், டைமை டிஸ்பிளே பண்ணிடும். இட் ஷோஸ் த டைம் இன் நியூமரல்ஸ் ஆர் அதர் சிம்பிள்ஸ். ஒன்று நம்பராக காமிக்கும், இல்லை வேறு சிம்பிள் மூலமாக காமிக்கும். இட் மே ஹவ் 12 hour ஆர் 24 hour டிஸ்பிளே. ஒன்று 12 மணி நேரம், 12 அப்புறம் திரும்ப ஒன்றுன்னு ஆரம்பிக்கும். இல்லை ஒரு சில கிளாக் என்ன பண்ணுவோம், ரயில்வே டைம் சொல்லுவோம்ல, 24 மணி நேரம், 24 மணிக்கு ஓடும், அதில் நம்ம வந்து காமிக்கும். ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட், டே, மந்த், இயர், டெம்பரேச்சர் எக்ஸட்ரா. இப்போ இருக்க கிளாக்ஸ் என்ன பண்ணணும், நம்ம அதிலே இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்துக்கலாம், டே என்னன்னு பார்த்துக்கலாம், மந்த் என்னன்னு பார்த்துக்கலாம், இயர் பார்த்துக்கலாம், டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். அதாவது வெளியில் எப்படி கிளைமேட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். இதை எலக்ட்ரானிக்ஸ் கிளாக்ஸ்னு சொல்லுவாங்க சரியா. தென் நம்ம இப்போ பார்த்தது டிஸ்பிளே வச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிளாக்ஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். அது வேலை செய்கிறதை பொறுத்து எப்படி கிளாக்கை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா. இதில் ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று குவாட்ஸ் கிளாக் அண்ட் அன்னொன்று அட்டாமிக் கிளாக் சரியா. ஸோ குவாட்ஸ் கிளாக், these clocks are activated by electronic oscillations which are controlled by a quartz crystal. இதில் என்ன பண்ணணும், இந்த வாட்ச்லாம் வேணும் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ். ஆசிலேஷனுங்கிறது வைப்ரேஷன், 2-1-4 வைப்ரேஷன் சொல்லணும். அங்கிட்டிங்கிட்ட ஆடுறது, நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை கையில் மாட்டி வச்சு இழுத்துட்டிங்கன்னா அங்கிட்டிங்கிட்ட ஆடுமா, அதுதான் ஆசிலேஷன் சரியா. ஸோ இதை ஒரு குவாட்ஸ் கிறிஸ்டல் மூலமாக, ஒரு கல் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டிங் கிறிஸ்டல் இஸ் வெரி ப்ரிசைஸ். அந்த கல் வைப்ரேட் ஆகும் பார்த்தீங்களா, அது ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் சரியா. ஸோ த குவாட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தென் மெக்கானிக்கல் கிளாக்ஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ண, வீக் யூஸ் பண்ணுற மெக்கானிக்கல் கிளாக்ஸை காட்டிலும் இந்த குவாட்ஸ் கிளாக் எப்படி இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக டைம் காட்டும். தீஸ் கிளாக்ஸ் ஹேவ் அன் அக்யூரசி ஆஃப் 1 second இன் எவ்ரி 10^9 seconds. அப்போ 10^9 seconds அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப அக்யூரேட்டாக டைம் காமிக்கும் சரியா. நம்ம வீக்கில் மாட்டி இருக்கிறதோ இல்லை கையில் மாட்டி இருக்க வாட்ச்லேயே பார்த்தீங்க, என் வாட்சில் உள்ள குவாட்ஸ்ன்னு எழுதியிருக்காங்களா, இது மாதிரி எழுதியிருக்கும், செக் பண்ணி பாருங்கள். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமிக் கிளாக்ஸ். These clocks make use of periodic vibration occurring within the atom. இந்த கிளாக் எப்படி ஓடும்னா, அந்த ஆட்டம்க்கு உள்ள வைப்ரேஷன் நடக்கும், அதை வச்சு இந்த கிளாக்ஸ் ஒர்க் ஆகும். தீஸ் கிளாக்ஸ் ஹவ் அன் அக்யூரசி ஆஃப் 1 second இன் எவ்ரி 10^13 seconds. நம்ம லாஸ்ட் பார்த்த குவாட்ஸ் கிளாக்காக 10^9 seconds, இது 10^13 seconds. அப்போ இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் சரியா. ஸோ தீஸ் அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ் இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS. நம்ம ஃபோனில் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் யூஸ் பண்ணுவாங்க. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், மேலே சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, க்ளோனஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ், வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் டைம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. கா சொல்லுவாங்கள இந்த ஊரில் இருந்து இவ்வளோன்னு சொல்லி லேட்டிடியூட் லாங்கிட்யூட் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த இதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சரியா. இது ரெண்டும் தான்
types of clocks based on their working mechanism. சரியா? Then next one is accuracy in மெஷர்மெண்ட். ஸோ நம்ம மெஷர் பண்ணுறதுல என்ன அக்யூரசி இருக்கோ அதை எப்படிலாம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வி ஹவ் சீன் தட் மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, மெஷர் பண்ணுறது தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அடித்தளமே. ஒரு இதை அளந்து நம்ம ஒரு நம்பர் எடுத்தால் தான் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண முடியும். சரியா? த வேல்யூ ஆஃப் எவ்ரி மெஷர்மெண்ட் கண்டெய்ன்ஸ் சம் அன்சர்டனிட்டி. நம்ம எடுக்கிற எல்லா ஒரு ரீடிங்குமே ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கும். சரியா? திஸ் அன்சர்டனிட்டிஸ் ஆர் கால்ட் எரர்ஸ். இந்த நிலையில்லாத தன்மை இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ எரர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரியல் வேல்யூ அண்ட் த அப்சர்வ்டு வேல்யூ. அப்போ எரர்னா என்னது? ஆக்சுவலாக அங்கே ஒரு ஒரிஜினலாக அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குமா, அந்த அளவுக்கும் நான் அளந்ததுக்கு ஒரு அளவு கிடைச்சிருக்குமா, ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எரர் கிடைக்கும். எவ்வளோ தவறு இருக்குது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ வைல் டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் எரர் ஷுட் பி மினிமம் அண்ட் த மெஷர்டு வேல்யூ ஷுட் பி ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட். அப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்நேரம் எரர் ரொம்ப கம்மியாக இருக்கணும், நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் ப்ரிசைஸாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கணும். அந்த ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேசி இது ரெண்டும் கேட்க ஒரே மாதிரி இருக்கும். இது என்னங்கிறத நம்ம எடுத்து பார்ப்போம். ரெண்டுமே வேறு வேறு தான். சரியா? லுக் அட் த ஆரோ ஷாட் பை த்ரீ பர்சன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆல் த ஆரோஸ் ஆர் ஹிட் அட் த சென்டர். இன் த செகண்ட் இமேஜ் ஆல் த ஆரோஸ் ஆர் ஹிட் அட் த சேம் பிளேஸ் பட் நாட் அட் த சென்டர். இட் ஷோஸ் தட் த ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட், த செகண்ட் பர்சன் இஸ் ப்ரிசைஸ் பட் நாட் அக்யூரேட், பட் த தேர்ட் பர்சன் இஸ் நெய்தர் ப்ரிசைஸ் நார் அக்யூரேட். ஸோ இந்த கீழே படம் கொடுத்துருக்காங்களா, இதை பாருங்கள். நான் இதை வச்சு உங்களுக்கு என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அம்பு விடுறாங்க, மூணு பேர் இந்த டாட் போர்டில் ஆடுவோம்ல. ஸோ இதில் சென்டரில் குத்துனாதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் பாருங்களேன், அவங்க மூணு சான்ஸ் கொடுக்குறாங்க, மூணையுமே சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக அடிச்சிருக்காங்க. அப்போ தே ஹாவ் குட் அக்யூரசி. அது போக மூணு சான்ஸ் கொடுத்தோமா, அந்த மூணு சான்ஸுமே அவங்க பக்கத்தில் 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 யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதை ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே இது ரெண்டாவது பர்சன் பாருங்களேன், அவங்க ஷூட் பண்ணதில் எதுவுமே சென்டர் டார்கெட்டில் ஹிட் பண்ணலை, அவங்க அக்யூரேட்டாகவே இல்லை. ஆனால் அவங்க ஷூட் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா, அப்போ அவங்க அக்யூரேட்டாக இல்லை, பட் தே ஆர் குட் ப்ரிசிஷன். அவங்களால பக்கத்தில் பக்கத்தில் சுட முடியல, அவங்க அக்யூரேட்டாக இல்லாட்டினாலும் அவங்க ஷூட் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஸோ தட் இஸ் ப்ரிசைஸ். மூணாவது பர்சன் ஷூட் பண்ணது பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, அது அக்யூரேட்டாகவும் இல்லை ப்ரிசைஸாகவும் இல்லை. அப்போ இந்த படத்தில் நம்ம என்ன சொல்லிடலாம், அக்யூரசி இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் அ மெஷர்டு வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. அப்போ அக்யூரசிங்கிறது என்னது, ஆக்சுவலாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா, அந்த வேல்யூக்கு எவ்வளோ பக்கத்தில் நம்ம சொல்கிறோமோ பதில் கொடுக்குறோமோ அதை அக்யூரசியும் பாகம். சரியா? ப்ரெசிஷன் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் டூ ஆர் மோர் மெஷர்டு வேல்யூஸ் டு ஈச் அதர். ப்ரெசிஷனுங்கிறது என்னது, உங்கள் ஆன்சர் கரெக்ட் ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்காது, ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்ச ரெண்டு மூணு ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த ஆன்சர் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 மார்க் எடுக்கணும், நீங்கள் 9.8 9.5 9.6 எடுத்தீங்கன்னா யூ ஆர் அக்யூரேட். ஆனால் நீங்கள் 5 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் மூணு கேள்விக்குமே 5.1 5.2 எடுத்திருக்கீங்க. நீங்கள் 10க்கு 10 அக்யூரேட்டாக எடுக்கல, ஆனால் நீங்கள் எடுத்த எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா, தேட் இஸ் நோன் அஸ் ப்ரிசைஸ். வைல் மேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் அக்யூரேசி இஸ் ஆல்வேஸ் டிசைடு. எப்பயுமே நம்ம ஒரு இதில் மெஷர் பண்ணுறோன்னா நமக்கு அக்யூரேசி தான் வேணும். சரியா? ப்ரிசைஷனை விட அக்யூரேசி தான் வேணும். ஏன்னா ப்ரிசிஷன் தப்பாக இருந்தாலுமே உங்கள் ஆன்சர் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அதை ப்ரிசைஸ்ன்னு சொல்லிடலாம். நமக்கு எப்பயுமே அக்யூரேட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்கணும், அதுதான் நமக்கு வேணும். சரியா? த மெஷர்ட் வேல்யூ ஷுட் பி க்ளோஸ் டு த ட்ரூ வேல்யூ. எப்பயுமே நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூ ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கணும். சரியா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ராக்சிமேஷன். சரியா? ஸோ வைல் வி டிஷ் வி சூஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு சமையல் செய்கிறோன்னா நம்ம வந்து குத்துமதிப்பாக இதை இவ்வளோ அளவு இது இவ்வளோ அளவு இவ்வளோ அளவு உப்பு எடுக்கணும், இவ்வளோ அளவு மஞ்சத்தூள் போடணும்னு சொல்லி அளவளவாக எடுப்போம்.
வி டூ நாட் மெஷர் தம் அக்யூரேட்லி. அப்படி சமைப்புமே கரெக்டாக 50 கிராம் போடணும்னா 50 கிராம் தான் எடுத்து போடுவோமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஒரு ஸ்பூனில் நம்ம கணக்குக்கு தெரியும், நம்ம தூக்கி போடுவோம். வி டூ நாட் மெஷர் தம் அக்யூரேட்லி ஆல்வேஸ். சிமிலர்லி இட் இஸ் நாட் பாசிபிள் டு செட் த எக்ஸாக்ட் வேல்யூ வைல் டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ். அப்போ அதே மாதிரி தான் மெஷர்மெண்ட் பண்ணும்போது என்னால் எக்ஸாக்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் வி டேக் அப்ராக்சிமேட் வேல்யூஸ். நம்ம கிட்டத்தட்ட இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணி வேல்யூஸ் எடுப்போம். அப்ராக்சிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ நம்பர் விச் இஸ் அக்செப்டபிளி க்ளோஸ் டு த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த மெஷர்மெண்ட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ அப்ராக்சிமேஷனுங்கிறது என்னது, நான் எடுக்க போகிற நம்பருக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேல்யூ. சரியா? இட் இஸ் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் அ நம்பர் அப்டெயின் பை ரவுண்டிங் ஆஃப் அ நம்பர் டு இட்ஸ் நியரஸ்ட் டு பிளேஸ் வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நம்பரை அதுக்கு பக்கத்தில் இருக்க பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 9 ரூபா இருக்குது, நீங்கள் கேட்டால் 9 ரூபான்னு சொல்ல முடியாது, ரவுண்ட் என்ன சொல்லுவேன், 10 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். சரியா? இது மாதிரி தான். சரியா? இந்த டேட்டா ஆர் இன்அடிக்வேட், ஃபிசிசிஸ்ட் ஆர் இன் நீட் ஆஃப் அன் அப்ராக்சிமேஷன் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ். அப்போ எனக்கு தேவையான டேட்டாஸ் கம்மியாக இருக்குங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அப்ராக்சிமேட் பண்ணி இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்க பார்ப்பேன். சரியா? அப்ராக்சிமேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ஷன்ஸ் ஹேவிங் எ சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் அண்ட் தே கேன் பி மாடிஃபைட் வென் அக்யூரேசிஸ் நீட். அப்ராக்சிமேஷனுங்கிறது நம்மளா எடுத்துக்கிற ஒரு வேல்யூஸ் தான். சரியா? அப்போ எனக்கு தேவைப்படும் போது நான் என்ன பண்ணிக்குவேன், அக்யூரேசிக்காக நான் அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன். சரியா? ஸோ ரவுண்ட் ஆஃப், ரவுண்ட் ஆஃப்ங்கிறது என்னது, கால்குலேட்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் டே டு டே லைஃப் டு டூ கால்குலேஷன். நம்ம யூஸ் பண்ணுற கால்குலேட்டர் வந்து என்ன பண்ணோம், நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த ரிசல்ட்ஸ் கிவன் பை த கால்குலேட்டர்ஸ் ஆர் 2 மில்லியன் டிஜிட்ஸ். நான் 2 நம்பரை வகுத்தேன்னா அது 10.01456 7 சொல்லி ஒரு பின்னாடி ஒரு 10 நம்பரை பின்னாடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஹென்ஸ் த ரிசல்ட்ஸ் கண்டெய்னிங் மோர் டிஜிட் ஷுட் பி ரவுண்ட் ஆஃப். அப்போ புள்ளிக்கு அப்புறம் நிறைய டிஜிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் புள்ளிக்கு அப்புறம் இருக்குது குட்டி குட்டி வேல்யூஸ், 0.00000 something ஒரு வேல்யூ வருதுன்னா அதெல்லாம் எனக்கு தேவை இல்லை. சரியா? அதில் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி இந்த டெக்னிக் ஆஃப் ரவுண்டிங் ஆஃப் இஸ் யூஸ் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இந்த மாதிரி தான் நிறைய ஏரியாவில் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸில் பைன்னு ஒரு சிம்பிள் படிச்சிருப்போம், 22/7, அதை டிவைட் பண்ணால் ஆன்சர் 3.14, பையோட வேல்யூ 3.14 சொல்லுவோம். சரியா? பட் ஆக்சுவலாக பையோட வேல்யூ 3.14 நிற்காது, அதுக்கப்புறம் அந்த டிஜிட்ஸ் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்ராக்சிமேட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பைனால் அதோட வேல்யூ 3.14 அப்படின்னு சொல்லி வச்சிருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். நான் கடைசியாக எத்தனை டிஜிட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் முதல் முடிவு பண்ணணும். சரியா? லீவ் இட் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தேன் 5. அப்போ அதுக்கு அடுத்திருக்க நம்பர் 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதனால் விட்டுறலாம். இன்க்ரீஸ் இட் பை 1 இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 5 or greater than 5. அப்போ அதுக்கு அடுத்திருக்க நம்பர் 5 இல்லை 5 விட அதிக நம்பராக இருந்துச்சுன்னா நான் எந்த நம்பரை விடணும்னு நினச்சனோ அந்த நம்பர் என்ன பண்ணுவேன், 1 ஆட் பண்ணிக்குவேன். முன்னாடி இருக்க நம்பரை 1 ஆட் பண்ணிக்கிட்டு அதனால் விட்டுருவேன். சரியா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.8642 2 decimal places, 2 decimal places ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும். சரியா? நமக்கு என்ன இருக்குது, 1.864. அப்போ 1.86 முடிக்கணும். எனக்கு 4 இருக்கா, அந்த 4 நம்பர் தேவையில்லை. 4 நம்பர் 5 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அது 5 விட கம்மியாக இருக்கா. அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம வெறுமனை அந்த 4 மறந்துட்டு 1.86 எழுதினாலே போதும். சரியா? ஸோ இதே இது அடுத்த சம் பாருங்களேன், 1.868 இருக்குது. இது நான் 2 decimal places வச்சா போதும், புள்ளிக்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட் இருந்தால் போதும். 3 டிஜிட் என்ன இருக்குது, 8 5 விட அதிகமாக இருக்கா இல்லையா, அதிகமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இருக்க 6 கூட நான் 1 சேர்த்து எழுதிட்டு அந்த 8 விட்டுருவேன். அப்போ என்ன மாறிடும், 1.87 சொல்லி மாறிடும். சரியா? இதுக்கு பேர் தான் ரவுண்டிங்கா. சரியா? அப்போ இந்த லெசனில் நம்ம மெஷர்மெண்ட்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் பேசிக் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அந்த 7 நம்ம 3 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம். சரி, சாரி, 4 எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம். சரியா? டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இது போக பிளேன் ஆங்கிள்லாம் என்ன, சாலிட் ஆங்கிள்லாம் என்னன்னு பார்த்தோம். தென் கிளாக்ஸ்,
டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பார்த்தோம். டிஸ்பிளே பொறுத்து கிளாக் எப்படி மாறுது, ஒர்க்கிங் மெக்கானிசம் பொறுத்து எப்படி கிளாக்ஸ் மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது வர அக்யூரசினா என்ன, ப்ரிசிஷன்னா என்னன்னு பார்த்தோம், அப்ராக்சிமேஷன்னா என்னன்னு பார்த்தோம், ரவுண்டிங் ஆஃப்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? ஓகேவா? இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்காமல் இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் செவன்த்து முடிக்கே டேர்ம் புக் வச்சு படிச்சிருப்பீங்க, நீங்கள் எயித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இயர் ஃபுல்லாக ஒரு புக்கு தான். ஸோ கடைசியாக நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது மொத்தம் 18 லெசன்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே நல்லா படிச்சுட்டு வாங்க. இந்த லெசனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு இது புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சரியா? நம்ம சேனலில் ஸோ 6th 12th முடிக்கே இருக்க எல்லா சயின்ஸ் வீடியோஸுமே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம். தென் எக்ஸாம்ஸ் வரும்போது உங்களுக்கான மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கொடுத்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் நிறையா உங்களுக்கு ஃப்ரீ டைமில் செஞ்சு போக்கிறதுக்கான கிராஃப்ட் வீடியோஸ் இருக்குது, ட்ராயிங் வீடியோஸ் இருக்குது, பரதநாட்டியம் கற்றுக்கணுமா, டான்ஸ் வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.